வணக்கம். ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இசைஞான இளையராஜாவோட இசையில் வெளிவந்த செம்பருத்தி. இந்த படத்தில் கவிஞர் பிரைசூடன் எழுதி நாகூர் அனிஃபா மனோ பாடின நட்டநடு கடல் மீது நான் பாடும் பாட்டு, சிட்டு அவள் காதோரம் சேர்க்காத பாட்டு அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட பாட்டை பற்றி பார்க்கலாம். இந்த படத்துக்குள்ள எல்லா பாட்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் இந்த பாட்டுக்கு என்ன ஸ்பெஷல்னா, இந்த பாட்டு தனியாக இருக்கும். அது காரணம் என்னென்னா, நாகூர் அனிஃபா அப்படிங்கிற அந்த கட்டுக்கடங்காத குரல். நாகூர் அனிஃபாவை பல பாடல்கள் இசைஞான இளையராஜா பயன்படுத்தியிருப்பார். அது காரணம் என்னென்னா, இன்னொன்று நன்றி கடன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் அவர் இசையமைப்பாளருக்காக முயற்சி பண்ணுற நேரத்தில் இவரை போய் பார்க்குறாரு, அனிஃபாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு இவருடைய ஹார்மோனியம் வாசிக்கிற திறமையை பார்த்துட்டு, அனிஃபா அவ்வளோ பெரிய ஆள், அனிஃபா தம்பி நீ ரொம்ப நல்லா வருவே தம்பி அப்படின்னு இருக்காரு. அப்போ தான் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நான் பாட்டுக்கு இசையமைக்கணும் அப்படிங்கையில் நீங்கள் ஹெச்எம்வி தம்பி, ஹெச்எம்வி தான் பண்ணுறாங்க அப்படிங்கையில் ஹெச்எம்வி தான் உங்களை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்போ தான் அந்த பாட்டு ரெடி ஆகுது. என்ன பாட்டுனா வந்து, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநவியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பாட்டை இந்த பாட்டுக்கு இசையமைச்சிரு செஞ்சான் இளையராஜா. இதிலேருந்து இவங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்புன்னு சொல்கிறத கூட, ஒரு குரு சிஷியன் பாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு நெகிழ்ச்சியாக பழகக்கூடியவங்க. அது இசையான இளையராஜா கரெக்டாக இந்த பாட்டை அவருக்கு கொடுக்குறாரு. பல பாடல் கொடுத்துருப்பார், அதில் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. இன்னொன்று, இந்த பாட்டில் ரொம்ப சிறப்பாக எழுதின பிரேசருடைய வரிகள், அவருடைய வரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே நேரத்தில் வரிகள் எழுதுறது ரொம்ப ஆழமாக எழுதுவார், பொருள் உணர்ந்து எழுதுவார். இன்னொன்று, மெட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போதே விறுவிறுன்னு வரிசையாக எழுதக்கூடிய, அவ்வளவு வேகமாக எழுதக்கூடிய பாடலாசிரியர். ஒரு ஆற்றிலே அக்கறையில் நின்று இக்கரைக்கு தூதுவிடக் கூடலாம், எண்ணத்தை சொல்ல நடு ஆழியில் அன்ன பறவையை நான் இங்கு தேடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். என்னென்னா, ஆற்றுல இந்த கரைக்கு அந்த கரை சமயத்தில் தெரியக்கூட செய்யலாம், ஆனால் நடுக்கடலில் என்னென்னா எங்கே தூது விடுறது அப்படின்னு சொல்லுவார். இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, காதலன் காதலி பிரிஞ்சிருவாங்க, அதை பிரிச்சிருவாங்க. இவன் வந்து கடலில் அடிபட்டு கிடப்பான், அடித்து கொண்டே போட்டுருவாங்க. இவன் வீட்டுக்குள்ளே தனிமையில் சிறையில் இருப்பான். இந்த நேரத்தில் காதலன் பாடுறது மாதிரி இன்னொன்று என்னென்னா, இது ஒரு வகையான அந்த ஃபக்கீர்கள் பாட்டு பாடிட்டு வருவாங்க அப்படின்னா, டே படித்து பாட்டு பாடிட்டு வருவாங்க. அந்த ஃபக்கீர்கள் பாடுற மாதிரி விஷயம், அந்த ஃபக்கீர்கள் பாடுற இடத்துக்கு நாகூர் அனிஃபாவும், அதே மாதிரி காதலனான பிரசாந்த் பாடுறதுக்கு இவரும் மனோவும் பாடியிருப்பாங்க. இன்னொரு வடிவம் என்னென்னா, இது ஒரு கன்னி வடிவத்திலான பாட்டு. ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார்னா, பல்லவி சரணம், ஒரு பல்லவி இல்லை ரெண்டு சரணம் இல்லை மூணு சரணம் இருக்கும். இன்னொன்று, ஒரு இடைசைக்கும் அடுத்த இடைசைக்கும் மாறுபாடு காமிச்சிருப்பார், ஒருபோதும் ஒரே பேட்டர்னில் பண்ண மாட்டார். ஆனால் இதுக்குள்ளே என்னென்னா, இது ஒரு வித்தியாசமான பாட்டு அப்படிங்கிறதுனால பேஞ்சோவும் மேண்டலின் கலந்த ஒரு செட்டு, அதே மாதிரி ஷெனாயும் வயலின் கலந்த ஒரு செட்டு. இதை தவிர வேற பண்ணியிருக்க மாட்டார், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாட்டு ஆரம்பிக்கும், கடலிலே தனிமையிலே போனாலும் கண்மணி உன் நினைப்பில் களைப்பாருவேன், அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குளிப்பேனே, அடியே அமுதே வருந்தாதே அப்படிங்கிற தொகையரா. அடுத்த இடையில இடைய செய்வரும் அவர் ஆரம்பிப்பார். இந்த பாட்டு போகும், பிரிந்தது உயிரல்ல உடல் தான், விட்டு விலகாத உயிர் காதலே, கரையிலே கண்ணி துடித்தாலே, கட்டு மரம் மீது காலை தவித்தானே, இதுதான் காதலின் இடைவேளை அப்படின்றார். அதுக்கடுத்து, வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல், வங்க கடல் மீதானை தேயாது காதல், சுற்றி வரும் இடி என்ன, கொட்டுகின்ற மழை என்ன, அன்பு விளக்கென்றும் எரியும், தெய்வத்துக்கு திரை என்ன, காதலுக்கு மறைவென்ன, உங்களுக்கு என்று புரியும். இந்த சமூகத்தில் காதலை இவ்வளோ பாடுபடுத்துறீங்களா, என்னைக்கிடா உங்களுக்கு புரியும்னு திட்டுறது மாதிரியான வரிகளை ரொம்ப ஆழமாக போட்டிருப்பாரு பிரேசூடன். இப்போ அடுத்த வரி, நான் முதல்ல சொன்னது, ஆற்றிலே அக்கறையில் நின்று இக்கரைக்கு தூதுவிடக் கூடலாம், எண்ணத்தை சொல்ல நடு ஆழியில் அன்னப்பறவையை நான் அங்கு தேடுவேன் அப்படிங்கிற இந்த வரி. இப்போ நிறைவில் வந்து மனோ பாடுவார். மனோ எப்படி ஆரம்பிப்பார் அப்படின்னா, நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு, சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காற்று, உப்பெடுக்க நேரம் ஒன்று முத்தெடுக்கும் நேரம் இன்று அப்படின்னு இந்த பாட்டு போய் முடியும். என்னென்னா, ரொம்ப அந்த வரிகளை எந்த வாழ் சூழலுக்கு போட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள வார்த்தைகளை போடுறது. என்னென்னா, உப்பெடுக்கும் நேரங்கிறது சாதாரணம், காதலிக்கிறது. இந்த பிரிஞ்ச காதலை சேர்க்கறது இருக்கு, சேர்றது இருக்கு. இது எப்படின்னா, முத்தெடுக்கும் நேரம், அவ்வளோ சிரமத்தில் முத்தெடுக்க போய் போனாலும் போகலாம் அப்படி இல்லை வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப அழகாக பயன்படுத்தி நம்மளை ரசிக்க வச்சிருப்பார் பிரேசருடன். இன்னும் ரொம்ப ஆழமான பிரேசருடைய வரிகள் இந்த பாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த பாட்டு பாடியிருக்கக்கூடிய நாகூர் அனிஃபாவுடைய குரல், இன்னொன்று மனோவுடைய குரல், ரொம்ப வித்தியாசமான பேட்டர்னில் இசையமைச்சிருக்கக்கூடிய இசைஞான இளையராஜாவுடைய இந்த இசை, இதெல்லாம் சேர்த்தா நம்ம ரசிக்க வைக்கிது. அந்த வகையில் இந்த பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.